தான் இந்த காரியத்தை செஞ்சவன். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். தெரியாதவங்க கூப்பிட்டாலாம் வரக்கூடாதுமா? இந்த ரோட்ல போறவங்க மனுஷங்களா இல்ல மிருகங்களானே தெரியல. ஒரு குழந்தைய கடத்திட்டு போறாங்கன்னு அப்படி கத்துற ஒருத்தர் கூட காதலையே வாங்கல. ஒரு பொண்ணு எனக்கே காப்பாத்தணும்னு தோணுச்சு. நல்ல வேலை நீங்களாச்சும் வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். குழந்தை வேற யாருதுன்னே தெரியலங்க. குழந்தை யாருதுன்னு தெரியாதா? தெரியல சித்தப்பா. அந்த அங்கிள் அண்ணு ஷர்மி, இவன் அண்ணன் குழந்தைங்க. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க தான் மனுஷங்களா இல்ல மிருகங்களானே தெரியல. வேற ஒருத்தவங்களோட குழந்தைனா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அதுவே உங்க ரத்தம் உங்க சொந்தம்னா இப்படி ஒரு பனிஷ்மெண்டா? அதுல கூடவா சுயநலம்? தப்ப தட்டி கேக்குறதுல தண்டனை கொடுக்கறதுல பாகுபாடு காட்டாதீங்க. பாப்பா செம்மையா பண்ணிருக்கீங்க, நல்லா இருந்தது வாங்க ஆக்டிங். தேங்க் யூ, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க் யூ. ஓகே ஓகே, தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி.
காசு நீங்க செலவு பண்ணி பிரிவு பண்றீங்க, நான் தான் உங்களை பாராட்டணும். நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறம் ஃபைட்ல சம்மர் ஷாட்லாம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஃபைட் கத்துக்கோங்க ப்ரோ. ஆ கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கு. இத சாதாரணமான ஆளு பண்ணவே முடியாது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தேங்க் யூ, தேங்க் யூ சார். எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. அப்படியா சார்? ஒரு சின்ன மிஸ்டேக். கோ, நீ உள்ள வந்து படமே பார்க்கலையே? நான் படத்தை பத்தி பேசலையா? சம்சா பத்தி சொன்னேன். உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் மிஸ்டேக் ப்ரோ. அண்ணன் ரொம்ப வருஷமா கூட ஆக்டரா இருப்பாரு நினைக்கிறேன் ப்ரோ. செம்ம ப்ரோ. எப்படி ப்ரோ? ஐ நோ ப்ரோ. என்ன எல்லாருமே கோ டைரக்டர்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் முக கலன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, சட்னி மறந்த டயத்துல வந்து போங்கக்கோ. பிரெட் எடுத்துருவா போ. எல்லாரும் காத்திர தானே பிரெட் சாப்பிடுவாங்க. நான் பாரு இட்லிக்கு பிரெட் சாப்பிடுறேன். எப்படி ஷூர் பண்றேன் அண்ணா? வந்துட்டீங்களாண்ணே? நாளைக்கு ஒரு சின்ன ஷூட்டிங் இருக்கு, ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதான் உங்களை இங்க வர சொன்னேன். எப்படி நல்லா இருந்தது? உதவி பண்றதுல இருக்கிற சுயநலத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்லா அழகா காட்டியிருந்தான். மதுரக்கார பையன், நல்ல டாலண்டான ஃபெலோ. ஆமாண்ணே, ஆமா. என்ன கோ டைரக்டர், நீ ஒண்ணுமே சொல்ல. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அண்ணே. படமே பாக்கலண்ணே. உன்ன கேட்டார இப்போ மூஞ்சி பாரு. அவர் அப்படிதான் தெரியாதா? சரி அதை விடு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க அண்ணே? நான் வந்து 150 கோடி இல்ல 200 கோடி தான், தல தளபதிக்கு பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட மட்டும் அவங்க ரெண்டு பேர்ல யார் பண்ணாலும் அவங்க லெவலே வேறண. இதுக்கப்புறம் தான் அவங்க வேற லெவல். டேய் தம்பி, முதல்ல சினிமாவை புரிஞ்சுக்க. அவங்க எல்லாம் அபசகுணமா எதுவும் பேசிறாதனே. ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு என் ஸ்கிரிப்ட படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் ஓகே பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் ஹை பட்ஜெட் தான். சப்போஸ் அவர் ஓகே பண்ணலன்னா லோ பட்ஜெட்ல ஏதாவது கதை யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் பாருங்க. நாளைக்கு தான் தெரியும் 5-star ஹோட்டலா இல்ல நடமாடும் கையேந்தி போவனான். என்ன ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் பிரெட் வரல, பிரெட் வந்தா பெட்டரா இருக்கும். தம்பி சார், இப்படி ஒரு கதையை நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவா நச்சுன்னு இருக்கப்பா. தேங்க்ஸ் சார். இந்த கதையில விஜய் சார் இல்ல அஜித் சார் நடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆமா சார், நீ எழுதின கதைய அப்படியே எடுத்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க சார். ஆனா என்ன சார்? ஆனா அந்த நம்பிக்கை ஹீரோவுக்கு வருமானு சொல்ல முடியாது. உனக்கு கதையை கொடுக்குற ஐடியா இருந்த நீ கொடு. ஹீரோ சொல்ற டைரக்டர் வச்சு நம்ம கம்பெனிலயே படம் பண்ணுவோம். நீ கோ டைரக்டர் வர்க் பண்ணு. இந்த கதைய நான் எடுத்தாதான் சார் ஃபீலோட சரியா எடுக்க முடியும். தம்பி, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 16 வயதுலயே படம், அவரோட சொந்த கதை. மத்தவங்க உருவாக்கி கொடுத்த கதையை படம் எடுத்து அவர் ஹிட் ஆக்கல. இவ்வளவு ஏன்? கே எஸ் ரவிக்குமார் அவருக்கே சில படம் மட்டும்தாப்பா அவரோட சொந்த கதை. மற்றதெல்லாம் மத்தவங்க கொடுத்த கதையை வச்சு அவர் அவ்வளவு பெரிய டைரக்டர் ஆகல. கொஞ்சம் நான் சொல்றத கேளப்பா. சார் நீங்க சொல்றத நான் கேட்கறேன் சார். ஆனா நீங்க எனக்காக அந்த ஷார்ட் பிலிமை மட்டும் விஜய் சார்ட்டையாவது அஜித் சார்ட்டையாவது கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். நான் சொல்றது உனக்கு புரியல. நீ ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருந்தா நீ தான் டைரக்டர்னு சொல்லி உன்னை விஜய் சார் அஜித் சார் கிட்ட உட்கார வச்சிருவேன். தம்பி, வேணா ஒன்று செய்கிறியா? ஆ சொல்லுங்க சார். நீ போய் லோ பட்ஜெட்ல ஒரு படம் எடு, ஹிட்டு கொடு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க சார். பாத்திர வியாபாரம், பாத்திர வியாபாரம், பாத்திர வியாபாரம். வணக்கம், நான் தான் உங்கள் மணி. நல்லா சாப்பிட்டு புல்லா தூங்குங்க படத்தோட டைரக்டர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாராகிக்கிட்டு இருக்கு. கதாநாயகன் கதாபாத்திரம் 10 லட்சம், காமெடி கதாபாத்திரம் 5 லட்சம்,
சின்ன சின்ன கதாபாத்திரம் 3 லட்சம், அதுக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000. உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் வேணுமோ அந்த பணத்தை நீங்கள் GST-யோட கட்டிட்டு அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். அப்படி வாங்கிட்டீங்கன்னா பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி ஆரம்பித்து கட்சியை கலைக்கலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஏன் அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் CM-ஆ கூட ஆகலாம். மேனேஜர்னே என்னென்ன இது? ஏய், இப்பெல்லாம் படம் எடுத்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணி யாரும் சம்பாதிக்கிறது இல்லை. புதுசாக நடிக்க வரும்போது இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சா உண்டு. அப்படியும் படம் எடுத்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் வச்சுக்கோ, ஓடனா அது மிராக்கல். அட இருப்பா. சரி, நீ போன காரியம் என்னாச்சு? அண்ணா, புது டைரக்டருக்கு அவங்க வாய்ப்பு தரமாட்டாங்களாண்ணே. நான் அதான் அப்போவே சொன்னேன். அதை விடு, நம்ம நிதின்கிட்ட 50 லட்சத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அண்ணே, 50 லட்சம் கொஞ்சம் கூட தருவாங்களாண்ணே. ப்ரோ, எவ்வளோ ப்ரோ உங்கள் பட்ஜெட்? 10 கோடி தருவாங்களா? உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? 50 எங்கே இருக்கு, 10 கோடி எங்கே இருக்கு? நீ 50 லட்சத்தில் ஒரு கதையை பாரு. அண்ணே, அந்த கண்டிஷன் சொல்லிட்டீங்களாண்ணே. என்ன கண்டிஷன் ப்ரோ? ப்ரொடியூசருக்கு சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருக்கு, அதை தான் ஹீரோனா பொண்ணுன்றாரு. எப்படி ப்ரோ? ப்ரோ, நான் எழுதியிருக்கிற கதைக்குன்னு ஒரு ஹீரோயினை நினைச்சிருப்பேன். இது வேறையா? இப்போ அந்த பொண்ணுக்கேற்ற மாதிரி எப்படிங்க கதை எழுதுறது? நீ அந்த போட்டோக்கேத்த கதை எழுத வேணாம். 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கதை எழுது, அதுல இந்த கேரக்டரை புகுத்திக்கலாம். நீ அதை பண்ணாலே போதும். 50 லட்சத்துல எத்தனை மாசத்துல எழுதி முடிக்கணும்னே? நீ என்ன பிள்ளையா பக்க போற? ஒரே நாள்ல எழுது. அறிஞர் அண்ணா ஓரிருவுங்கிற திரைப்படத்துக்கு ஒரே நாள்ல கதை வசனம் எழுதினாரு. சினிமால முடியும் நினைச்சாதான்ப்பா முடியும். ப்ரோ, முடியும் ப்ரோ.
இந்த விவசாய சாட்புலி மோன் பண்ணிருக்கல. ஆமா சார், ரொம்ப அற்புதமா இருக்கு தம்பி. தேங்க்ஸ், நாட்டுக்கு தேவையானதை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நீங்க பெரிய ஆளா வரணும். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். அப்புறம் ஒரு ஹீரோயின் போட்டோ ஒன்று அனுப்பினேன். ஆ ஆமா சார், ஆமா சார். அது எப்படி? அது அவங்க ஹீரோயின் நல்லா அழகா இருக்காங்க, டயலாக் பேசுனாங்கன்னா அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் சார். தம்பி, நடிக்க வைக்கிறது டைரக்டருடைய கடமை. சரி, நடிக்க வைக்கிறேன் சார். நீங்க வைப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, கதையை சொல்லுங்க கேட்போம். ஆ சொல்றேன் சார். சார், ஒரு அழகான ஸ்ட்ரீட்ல ஒரு அழகான ஸ்கூட்டியில அப்படி ஒரு பொண்ணு வருது. அவ அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு தலையை ஸ்டைலா ஷேக் பண்றா. அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு தனியாக அவள் வீட்டுக்கு போறா. வீடு பூட்டி இருக்கு, கதவை திறக்கிறா. அப்படி உள்ள போயிட்டு செல்ஃபில் ஹெல்மெட்டை வச்சுட்டு அப்படி திரும்புறா. டக்குன்னு அந்த ஹெல்மெட் மண்டை விடாம இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறா, ஆஸ் யூஷுவல் ஹெல்மெட் தான் இருக்குது. என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறா. அப்புறம் சாப்பிட்றதுக்காக சாப்பிடலான்னு தட்டு எடுத்து வச்சுட்டு டேப்பை திறக்கிறா. சிகப்பு கலர்ல தண்ணி ஊத்துது சார். தம்பி தம்பி தம்பி, எல்லா படத்துலயும் இதே சிகப்பு கலர் தான் வைக்கிறாங்க. எனக்கு மஞ்சள் கலர் ராசி. மஞ்சள் கலர் வைங்கல சார். ரத்தம்னா சிகப்பு கலரா தானே சார் இருக்கும். சரி தம்பி, சரி தம்பி, நான் டைரக்டர் விஷயத்துல தலையிட வரும்ல. உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரி சார. சிகப்பு கலர்ல தண்ணி ஊத்துறது திரும்ப நார்மல் ஆயிடுச்சு சார். அப்படியே பயந்துகிட்டே, என்னடா இது நம்ம பார்வைக்கு தான் இப்படி தெரியுதான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டு டைனிங் டேபிள்ல வந்து அப்படி சாப்பிடலான்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்க போற. டக்குன்னு உருவம் கிராஸ் ஆகுது. தம்பி தம்பி சார், இப்ப ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுல. இல்ல சார், நான் தான் ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னேன் சார். இல்ல தம்பி, இப்ப லைட் ஆஃப் ஆச்சுல. இல்ல சார், கதையில லைட் ஆஃப் ஆகி ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னேன் சார். இல்ல தம்பி, பயப்படாதீங்க சார். அப்புறம் அந்த உருவம் சார் என்ன? அது வந்து கதை சொல்லும் போதே நல்லா தான் இருக்கு. நீ எவ்வளவு கேட்டா தம்பி? 50 லட்சம் சார். நான் தந்துடுறேன் தம்பி, தந்துடுறேன். அப்ப நான் ஃபுல் கதை சொல்ல வேண்டாமா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி, மனசுக்கு திருப்தியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் பேர் என்ன சொன்ன? அது சொன்னா சிரிப்பீங்க சார். ஆமா தம்பி, அந்த ஷார்ட் பிலிம்ல கூட ஏதோ பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்க. ஆமா சார், என்னோட பேரு தகதமகி. என்னது, தகதமகியா? அப்பா அம்மா வச்ச பேர் மாதிரி தெரியலையே. அது அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தமிழ் மொழியில மட்டும் பெரிய டைரக்டர் ஆகணும் ஆசை கிடையாது சார். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இப்படி ஆல் லாங்குவேஜ்ல பெரிய டைரக்டர் ஆகணும் ஆசை. அதான் தமிழ்ல இருந்து தா, கன்னடத்துல இருந்து கா, மலையாளத்துல இருந்து மா, ஹிந்தியில இருந்து ஹி எடுத்து தகத மொயின்னு வச்சுக்கிட்டேன். கனவு காணுங்க, கனவு ஏதாவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கும். நீங்க எல்லா மொழியிலையும் எல்லா புகழும் பெற்று ஓஹோன்னு வாழ்வீங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். கட்சி பணிகள் என்னை அழைத்தாலும் படத்தின் காட்சி பணிகள் சிறப்பாக அமையட்டும். பணியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், மணியை நான் பார்த்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆ சொல்டா. மச்சி, கதை சொல்லி ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்ட போல இருக்கு. டேய், இப்பதான்டா ப்ரொடியூசர் கதை சொல்லிட்டு கீழ வர்ற. அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சது? ஒரு கால் எல்லாம் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணுவான். யார் ஏப் சினிமா மாத்திரம்டா? அட பாவிகளா. அண்ணா வணக்கம். அண்ணா பாப்பா. அண்ணா, இன்னும் ரெண்டு நாளாக ஷூட்டிங் ஆகும் போகிறோம். செட் ப்ராப்பர்ட்டிலாம் வேணும், எடுத்துக்கலாமா அண்ணா? ஆர்ட் டைரக்டர் பா. ஆர்ட்டு ஆர்ட்டு ஆர்ட் டைரக்டர் அது அண்ணா, ஆர்ட் டைரக்டர்லாம் கிடையாது அண்ணா, சின்ன ப்ராஜெக்ட்டு, நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு தந்துடுவோம். இந்த காலத்து பசங்க ஆளுக்கு ஒரு கேமரா தீட்டு காட்டு பக்கம் சுத்த போயிடுறது. அண்ணா எங்கிட்ட ஜெயிச்சா சேர்த்தேன். ஓகே அண்ணா. சரி சொல்லுப்பா, என்ன பண்ணணும்? அது வந்து அண்ணா, செட் ப்ராப்பர்ட்டி வேணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? ஆதார் கார்டு வேணும். ஒரிஜினல் ஆதார் கார்டு கொடுத்துட்டு பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அண்ணா எனக்குமா? அப்பா நான் 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 வந்து முடிவு எடுக்க முடியாதுப்பா. நான் ஓனருக்கு பதில் சொல்லணும். நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். வாங்க போலாம். யாருப்பா அவரு? ஏங்கோ அமைதியா இரு. வா வா வா. என்னம்மா 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மாதிரி ஆதார் கார்டு கொடு, அது கொடுன்றான். நான் இப்படியே வரேன். ஏதோ காயலங்கள்ல எல்லாம் தேர்த்து வச்சு இவ்வளவு பேசுறான். நம்ம படத்துல ஹீரோயினுக்கு உருண்டையா எந்த பொருளை பார்த்தாலும் மண்டை விடும் மாதிரியே தெரியுது. அதான் நம்ம எடுக்க போற ஃபர்ஸ்ட் ஷாட். ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் மிஸ் பண்ணாதான் தப்பா? செகண்ட் தேர்ட் ஃபோர்த் மிஸ் பண்ணா பரவாயில்லையா? அண்ணன் எதை மிஸ் பண்ணாலும் தப்பு தான். இதை முதல்ல புடிங்க. நான் அப்படியே அச்சில வைத்த மாதிரியே மூஞ்சி மாதிரி இருக்குல்ல. அது அழகா இருக்கு. நிதின், உன்னை நம்பிதான் தாரேன். கரெக்டா பொருள்லாம் கொண்டு வந்துருப்பா. என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த மண்டைய ஓட்டு மண்டைய மேலதான்ப்பா நம்பிக்கை இல்ல. நான் கோ டைரக்டர். கோ டைரக்டரா? நீ கோபப்படுத்த டைரக்டர். கரெக்டா சொன்னீங்க பாஸ். என்ன ப்ரோ இவரு? இத உள்ள போட்டுக்க. ஹீரோ விட இதுதான் ரொம்ப முக்கியமா. போங்க போங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பாரு. Thank you.
மேனேஜர் சார், சொல்லுங்க சார். இந்த சினிமால போட்ட பணம் வராதுன்னு சொல்றாங்களே, பணம் வந்துருமா சார்? இப்பெல்லாம் தியேட்டருக்கு ஆர்டிஸ்ட் நடிச்ச படத்துக்கு தான் ஆடியன்ஸ் அதிகமா வராங்க. அதையும் மீறி தியேட்டருக்கு ஒன்னு ரெண்டு பேர் வராங்கன்னா அது பேய் படத்துக்கு தான் வராங்க. தம்பி பேய் கதை வச்சிருக்கிறாப்ல, அதுவும் ஹியூமர் கலந்து சூப்பரா வச்சிருக்காரு, கண்டிப்பா ஹிட் ஆகும். இன்னொரு மைடியர் குட்டிச்சாத்தான அளவுக்கு கலெக்ஷன் ஆகும், கவலையே படாதீங்க. கவலையே படல, சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு காசா முக்கியம், சினிமாவில நம்மளை வச்சு 50 குடும்பம் உழைக்குதா, அருமையா. அது போது நமக்கு கதை இப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கம்மா இருக்க? அம்மா அமஞ்சக்கரில இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஆண்டிவேதாம்மா, நீ எந்த ஆண்டிவேல இருக்கிற? சீக்கிரமா அம்மா. என் கதையை ஓகே பண்ணி எனக்கு கார் அமிச்சாங்கன்னு நினைச்சேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? பாபா புண்ணியத்தில் நல்லா இருக்கப்பா. உங்க அப்பா கூட வருவார வரல? அப்பா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, அதான். சரி சரி, வாங்க கிளம்பலாம். ஓகே, நல்லா நடிக்கணும் தானே சார். டைரக்டர் நீங்களும் நல்லா பேர் வாங்கணும். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கங்கப்பா. கனவுகள் மெய்ப்படும் காலம் பிறந்ததே, கவலைகள் பறந்திடும் நேரம் வந்ததே, எனக்குள்ளே சிறகுகள் இரண்டும் முளைத்ததே, வானந்தாண்டி என்ன கூட்டி சென்றதே. இது என் கொடி பறக்கும் நேரம், இனி கவலைகள் எல்லாம் தூரம், என் பேரே ஊரே சொல்லும், என் கதைகள் விருதுகள் வாங்கும். நெஞ்சுக்குள்ள பச்ச வெறியெல்லாம் இனி வெற்றியாக மாறும், நெஞ்சுக்குள்ள பச்ச வெறியெல்லாம் இனி வெற்றியாக மாறும். உங்கள் இமைகளின் மேலே மறுக்க வைப்பேன், உணர்வுகள் பேசும் உடை மொழி உங்கள் உயிருக்குள் நேராய் புகுத்திடுவேன், உணர்வுகள் பேசும் உடை மொழி உங்கள் உயிருக்குள் நேராய் புகுத்திடுவேன்.
ஷேராட்டோவில் கூட இவ்வளோ பெரிய திருக்க மாட்டாங்கடா. ஷேராட்டோ விட சிறப்புடா வண்டி. வணக்கம் சாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா இல்லைங்களா? கேரளா வரைக்கும் போயிருக்காங்க. உங்ககிட்ட பங்களா சேவை கொடுக்க சொன்னார். சரிங்க சாமி. நல்லது சாமி, ரொம்ப நன்றி. நிதின் தம்பி, ஸ்கிரிப்டை வச்சு சாமிகிட்ட ஒரு பூஜை போடுங்க சாமி. பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு கால் மணி நேரம் கழிச்சு அலிகாந்த் பூஜை போட்டாரு, பூனைய குறுகல விட்டாரு, அப்புறம் விதவை பெண்களை விளக்கத்தை வச்சு படம் எடுத்தாரு. ஓடல? ஆமா சார், ஆமா சார், அந்த படம் ஓடவே இல்லை. என்ன தம்பி அப்படி சொல்ற? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, ஏதோ இந்த ஒரு படம் மட்டும் ஓடல, அவரோ டைரக்ட் பண்ண எந்த படம் ஓடல, மத்தபடி அவர் எவ்வளவு பெரிய நடிகர். வேண்டவே வேண்டாம், கால் மணி நேரம் கழிச்சு ஷூட்டிங் போவோம். ஹே, கால் மணி நேரம் பிரேக்கா, வா டிக்டாக் பண்ணிட்டு வரலாம். டிக்டாகா? ஏய், பிச்சு புடும் பிச்சு ஒண்ணே. ஆவுனா டிக்டாக்னு கிளம்பிடுற. இப்ப என்ன கண்டென்ட்னு கேட்டுக்கோ. சொல்லுங்க. அதாவது நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டேய் ஸ்கிரிப்டை கட்டுறா. இந்தாங்க. இப்ப எடுக்க போற ஷாட் எப்படின்னா, அதாவது உனக்கு உருண்டையா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மண்டை ஓடா தெரியுது. அதுக்கு நீங்க ஒரு சாமியாரை போய் பார்த்ததுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இது உங்க முன்னோர்கள் பண்ண பாவம், இதுக்கு வந்து உங்க குலசாமி கோயிலுக்கு போய் அந்த கோயிலை சுத்தி ஒரு ஓடை போகும், நீங்க மூணாவது தடவை சுத்தும் போது அந்த ஓடையில ஒரு மண்ட ஓடு கிடைக்கும் சொல்லிருக்காரு. ஒரு மணி நேரமா பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஷூட்டிங் எடு. அவன் கால் மணி நேரத்துல எடுக்கிறான். போ. ஆனா அந்த கதையை ஃபுல்லா சொல்லி நீ சொல்லியும் புரிய போறது இல்ல. அது வாய் மட்டும் தான் அசைக்க போது. டப்பிங்ல அவார்ட் ராஜா பாத்து பாரு. போ. சரிமா, கொஞ்சம் கரெக்டா பண்ணிருமா. ஏன்தான் டென்ஷன் அவரையும் தெரியல. பண்ணிப்பான் அதுக்கப்புறம் இங்க போகஸ் பண்ணு. சுத்தம் பண்ணிட்டேன் சார். ஓகே சார், போலாமா? போகஸ் இருக்குல்ல, போலாமாண்ணே. போலாம் போலாமா? போலாம் ப்ரோ, போலாம். நீங்க ரெடியா? டயலாக் கட்டா சொல்லணுமா? போலாமா? போலாம் போலாம் போலாம். ரெடியா? ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். நீ ஆக்சன் சொல்லுப்பா. அண்ணா என்னென்ன வண்டி ஓட்டிட்டு இருக்காப்ல. அவன் அறிவில் இருந்தே அப்படிதான். சரி சரி, நீ ஆக்சன் சொல்லு. சரி, ரெடியா? ஆக்சன் கூட சொல்ல தெரியல, வந்துட்டான். ஸ்டார்ட் கேமரா. பண்ணுப்பா. அட, அது சொன்னா வர மாட்டேன்டு. இரு இரு, சம கான்செப்ட். ஆ, ரெடி. ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஓகே, கட் கட் கட். கோ, சீக்கிரம் மண்ணோட எடுத்து வா கோ. டேய், அந்த ஆள் வர்றதுக்குள்ள நமக்கு வயசா. நீ சீக்கிரம் போயிட்டு வாடா. ஏய் விக்கி, பாத்துடா சார்.
சார், சீக்கிரம் வாங்க சார். ஆ ஓகே, நான் ஆர்டிஸ்ட்ல இருந்து அப்படியே மண்டவட்டுக்கு ஃபோக்கஸ் ஆகணும். கரெக்டா இருக்குல்ல? ஓகே போ, ஓகே, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. தம்பி தம்பி, மண்டவட வச்சு சீரியல்ல சிறப்பா எடுக்கறாங்க, அத ஆடியன்ஸ் டிவில பாத்து பாருங்க. நீ புதுசா கிரியேட் பண்ண, கிரியேட் பண்ணி எடுக்கறதா? அண்ணா, இந்த ஸ்கிரிப்ட்ல மண்டவோட தான் கண்டென்ட். இப்ப மண்டவோட எங்க எடுத்துட்டு வாங்க. மண்டவோட காணோம் சார். காணோமா? என்ன அந்த செட் ப்ராப்பர்ட்டிகளிலே ஃபர்ஸ்ட் சீன் மறந்துறாதீங்கன்னு சொன்னாரல்ல அண்ணா. அண்ணா, நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? அண்ணா, செக் பண்ணி இல்லையாடா? நீ நல்லா செக் பண்ணி பாத்துறேன் சார். கேட்டுக்கோ. அண்ணா, என்ன எல்லாத்துக்கு காமெடியா பேசிட்டு இருக்க? அண்ணா, ப்ரொடியூசர் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாண்ணா? ஒரு கதையை 1000 பேர் சொல்ல சொல்றாங்கண்ணா, ஏன்னா இப்படி பாடா படுத்துறீங்க? உங்களெல்லாம் போய் கூட்டு வந்த பாரு. ப்ரோ, நமக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. திவ்யா, என்னாச்சு? திவ்யா, என்னாச்சு? இல்ல, ஏதோ ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. ஹேய் லூஸ், நான் தான் இங்க தண்ணி குடிக்க வந்தேன். இந்த மண்டவோட பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே டிஸ்டர்ப்டா இருக்கு. ஹே, சிரிக்காத. இந்த மண்டவோட யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க, அதுதான் அந்த ஆத்து வழியா வந்திருக்கு. இல்லனா ஏதோ ஒரு காட்டு விலங்கு கூட கொண்டிருக்கலாம். தகதமிக்கு கதை சொல்றதை விட நீ சொல்றது இன்னும் நல்லா இருக்கு. ஷோ, இது ஏதோ அம்மா வாசைக்கு பூஜை பண்ணி போட்டிருக்காங்க. ஒரிஜினல் கிடையாது, ஃபைபர். அப்படியா நிதின்? இரு இரு, இந்த மண்டவோட பார்த்து தானே பயப்படுற? அப்படி இது ஏதாவது பண்றதா இருந்தா முதல்ல என்ன பண்ணட்டும், ஓகேவா? ப்ரோ, நீங்க செத்துருக்கீங்க ப்ரோ. எனக்கு அந்த செத்த ரியாக்ஷன் வேணும் ப்ரோ. பத்தலையா ப்ரோ? பத்தல ப்ரோ. இப்ப 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 பாருங்க ப்ரோ. டன் டன் டன். அண்ணா, ஹீரோ செத்து கிடக்குறாரு. இப்ப நீ காட்டுற ஆங்கிள்ல பாக்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் சாகணும். கண்டிப்பா செத்துருவோம். சூப்பர், செத்தே தீரணும். நீ வேற ஏன் லைட்டை கட் பண்ற? ஓ, ஒடிக்கிறானுங்க. நீ வேற எப்பா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்க? சரி 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 ப்ரோ, எறும்பு கடிக்குது ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ. நிதின் ப்ரோ, அந்த பையாச்சு டேக் பண்ணலாம், டேக் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேக் பண்ணலாம்ல? இல்ல 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 ப்ரோ, பத்துல ப்ரோ. எனக்கு அந்த செத்த ரியாக்ஷன் வேணும். புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. பண்றேன் ப்ரோ, பண்றேன். நான் ப்ரோ, லென்ஸ்கேப்ப கழட்டவே இல்லை. இன்னொரு தானே சார் போக போறோம். விடுங்க சார். அவன் அடிக்க சொல்லி சாவடிக்கிறான், இவன் அடிக்காம சாவடிக்கிறான். நீ தின்னே சாவடிக்கிறே. சினிமால முன்னேறவே மாட்டப்பே. சைலன்ஸ் சைலன்ஸ். அண்ணா, என்னென்ன பண்றான்? அந்த மண்ணோட கொஞ்சம் எடுத்துக்கோண்ணா. கையெல்லாம் மண்ணாயிடும், நீ ஏத்துக்கோ. ஏய், எனக்கு பிஸ்கட் பேக் எடுத்து வைடா. அடுத்து தேங்க்ஸ் அண்ணா. நீ ஏத்துறதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்டா தேங்க்ஸ். ஒரு விஷயம், அந்த ஓடு இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். ஓடு கிட்ட போட்றாத ஆம்லெட்ல பிரச்சனை இல்ல. அண்ணா, அந்த ஓடு இல்ல. ஓட வேணா சொல்லு. அந்த ஓடு இருக்குல்ல? ஆமா, அது என்கிட்ட கொடுத்தீங்கல்ல அண்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா. ஏய், நான் உனக்கு சொல்லிட்டேன், நான் கேட்டது ஆபாயில் கிடையாது. ஆம்லெட் நல்லா கலக்கு. பண்றேன் பண்றேன். சொல்றத கேளு. சொல்லு சொல்லு. அந்த மண்ட ஓடு கொடுத்தல்ல அண்ணா? ஆமா ஆமா. எப்போ? அதான தெரியல, என் கையில மண்ட ஓடு இருக்குல்ல. இருப்பா நீ. ஏய், ஆனியன் கட் பண்ணு. ஆனியன் இல்லாம யாரும் சாப்பிட மாட்டாங்க.
அது முதல்ல கீழே போயின. அந்த பொண்ணு கூட சொல்லுச்சுனே, அந்த பொண்ணு சின்னானே போட சொல்லுச்சு. அதுக்கு சமயம் தெரியுமா? சோகுப்பா, நீ ஆம்பளை போடுற அவிச்ச முட்டை சொல்லு, வந்து டக்குன்னு சொல்லுப்பா. சொல்றது கேளுப்பா, மேல கத்த ஆரம்பிச்சாங்க பாத்தியா, சீக்கிரம் ஆம்பளை போடுப்பா. என்கிட்ட பேசுற மாதிரியே பேசாத, இதோபா தீச்சிட்டான், ஒழுங்கா பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு போ, சரியா? அண்ணா அண்ணா, ஏன் சார், நம்ம புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறோம்ல, தியேட்டர் ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல ஓடிடில ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும்? தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா படம் எடுக்கற நாம தியேட்டர்ல போய் பாப்போம், ஓடிடில ரிலீஸ் பண்ணா வீட்ல உட்கார்ந்து பாப்போம். அப்படினா ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் எங்கயா படம் பார்க்க வராங்க? அப்படியே படம் பார்க்க வந்தாலும் நாம பாக்குற மாதிரியே படம் எடுக்கிறோம். ஆம்லெட். ஆமா, செத்தவனுக்கே ரியாக்ஷன் எடுத்த உங்க டைரக்டர் எங்க? யோசனை பண்றாரு. ஏன் ஓரமா நின்னாதான் அவருக்கு யோசனை வருமோ? என்னுடைய 35 கோ டைரக்டர் சர்வீஸ்ல செத்தவனுக்கு ரியாக்ஷன் எடுத்த ஒரே தம்பி அவரு தான். படம் நல்லா வரும். சரி, டிஷ் எங்க? மெயின் டிஷ், மெயின் டிஷ் வரும், சைட் டிஷ் சாப்பிட்டுருங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில். சரிரா சரிரா, நீ எல்லாம் சினிமாவில் முன்னேறவே மாட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. என்ன யோசனை பண்ணிருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஹீரோயினை போட்டுட்டேன், ஆனால் கரெக்டாக போட்டேனா இல்லையான்னு ஒரே டவுட்டாக இருக்குண்ணே. உனக்கு மட்டும் இல்லை, புது டைரக்டரு புது ஹீரோயினை போட்டு படம் எடுத்தா இது மாதிரி டவுட்லாம் வரும். இதே வெங்கட் பிரபு சார் டீம் எடுத்துக்கோ, டீமாக போவாங்க, ஹீரோயினை புக் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, படம் நல்லா வரும். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, கரெக்டாக வரும். நீ போயிட்டு ஹீரோயின் கிட்ட சாப்பிட்றியான்னு மட்டும் கேட்டு. நீங்கள் வேற சும்மா இருக்கணும், நம்ம ஹீரோயின் வேற மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆட, நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோயினும் ஒரு மூடி ஒயின் சாப்பிடுவாங்க, போதைக்காக இல்லை. அப்போதான் காலையில் ஷூட்டிங்கில் லைட் வாங்கும் போது முகம் க்ளோவாக இருக்கும், அதுக்காக ஒயின் சாப்பிடுவாங்க. இதே பெரிய கம்பெனியாக இருந்தால் ப்ரொடக்ஷனில் போய் அவங்களே கேட்பாங்க. இது சின்ன கம்பெனி, நம்ம தான் போய் கேட்கணும். இது ப்ரொடியூசர் புக் பண்ண போன இல்லை, அதனால நீ தான் போய் கேட்கணும். ஆனால் சும்மா இருக்க, தப்பாக இருப்போம். ஆட, நீ போய் கேட்பான். என்னம்மா திறந்தே வச்சிருக்க? சார், நீங்க தானா சார்? நான் தாம்மா. என்ன சார் சொல்லுங்க சார். இல்லம்மா, ராத்திரி ஆயிடுச்சு, அதான். அதுக்கு அதான் எப்படி கேக்குறதுன்னு தெரியல சார். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க நம்ம இப்படிலாம் பேசுற, நம்ம கோதா ஹீரோ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னாரு. என்ன சார் எதிர்பார்ப்பேன்? ஷோ, நீங்க கதை சொன்னாலும் புரியல, வேற விஷயம் சொன்னாலும் புரியல, என்னதான் சார் சொல்ல வரீங்க? இல்லம்மா, ஹீரோயின் அப்படின்னா ராத்திரி ஆச்சுன்னா ஒயின்ல ஒரு மூடி சாப்பிடுவாங்க, அப்பதான் அந்த லைட் போடும்போது ஸ்கின்லாம் க்ளோ ஆகி நல்லா தெரியும்னு சொன்னாரு. நீயே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? நான் யார் மாதிரி டைரக்டர்? அவ்வளவுதானே சார், போய் ஒரு ஒயின் வாங்கிட்டு வாங்க சார், போங்க சார். இவ்வளவு ஓபனா கேக்குறேன், சப்போஸ் ஒயின் இல்லைன்னா? சார், பியர் வாங்கிட்டு வர சொல்லுங்க சார், அதானே உலக வழக்கம். பீரோ இல்லினா கோட்டர் ஏதாவது புடிச்சிட்டு வாயா, கட்டிங் போட்டு கால ஷூட்டிங் போற வழியா பாப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த பிள்ளைய மன்னியும் ஆண்டவரே. வாசனை தெரியாத அளவு குடிக்கிறவன் குடிகார, வாமிட் எடுக்கிற அளவுக்கு குடிக்கிறவன் மொடா குடிகார. டைலாக் நல்லா இருக்கு, இன்னொரு அடுத்த படத்துக்கு நான் வச்சுக்கவா? வச்சுக்க. ஒன்னு முதல்ல அடுத்த படத்துக்கு வைக்கிறாங்களான்னு பாப்போம். என்ன வைக்கிறாங்களோ இல்லையோ, உங்களையும் உங்க டப்பா கேமராவையும் அடுத்த படத்துக்கு வைக்க மாட்டோம். மட்டி ஆயிட்டாருப்பா. ப்ரோ, இந்த பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க. எப்பா ரொம்ப தூரம் இருட்டுக்குள்ள போகாதீங்கப்பா. என்ன வீட்டுக்கு போறீங்க? நானும் வரேன்ப்பா. நீ முடிஞ்சா எந்திரிச்சுவாப்பில்லரா சார். வேற லெவல் ப்ரோ. ப்ரோ உள்ள போலாமா? போலாம் ப்ரோ.
ப்ரோ, நம்ம படத்துல அந்த 15th சீன் வச்சிருக்கோம்ல, அத இந்த லொகேஷன்ல எடுத்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. எடுத்துடலாமா ப்ரோ? எடுத்துடுவோம் ப்ரோ. மேல போலாமா? போலாம். ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன ஷூட்டிங்? சினிமா ஷூட்டிங். ஆமாட்டோ, என்ன கன் ஷூட்டிங் நான் சொன்னேன். படத்துக்கு பேர் வச்சிருப்பல, என்ன டைட்டில்? 500th நாள். எடுத்துக்கலாம்ல. நானும் கிழவ சேர்த்த நாள்ல இருந்து கால் கிலோ அரிசிய பொங்கி தனியா தான் சாப்பிட்டு இருக்கேன். ஷூட்டிங்கன்னா நல்லா சோறு போடுவீங்கல்ல? என்ன பாட்டி, இங்க மட்டும் இல்ல, இந்த காட்டுல நாங்க எங்க எடுத்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறோம். சோறு போடுவீங்கன்னா ஷூட்டிங் எடுத்துக்கோங்க. ப்ரோ, பாட்டின்ட்ட அவ்வளவு ஏஜ் ஆன மாதிரியா தெரியுது. ப்ரோ, எனக்கு அவங்கள பார்த்த உடனே பாட்டி ஃபீல் தான் வந்துச்சு. ரொம்ப நேரமா கதவு தட்டுறாங்கப்பா. ஏ, அவுட் ஆஃப் தொடையண்டா. ரோலிங் சார். ஏய், சொல்ல வேண்டிய நேரத்தை கரெக்டா சொல்ல மாட்டேன். கதவு தொடடா. நமானி இப்படி வந்து பயமுறுத்து. கேமரா, டாப் கேமரா போகுது. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? சொல்றோம், இனிமே நம்ம படம் லோ பட்ஜெட் படம் கிடையாது. வேற 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 லெவல்ல பங்களா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த பங்களாவுல மட்டும் ஷூட்டிங் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இனிமே நம்ம தான் டாக் ஆஃப் தி டவுன். லொகேஷன் சும்மா சங்கர் சார் ஃபீலிங்ல இருக்குது. காட்டுக்குள்ள போய் ஒரு அருமையான வீடு 7 ஷூட் போட்டு எடுத்தார். அந்த வீட்டு மேல கேஸ் பிரச்சனைன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வீட்டை செட்டு போட்டு நல்லா எடுத்தார். அவர்கிட்ட இருந்தது எடுத்தார். நம்ம செட்டு தோசைக்கே அவசரப்பட்டு இருக்கோம். நமக்கு தேவையா? நாளைக்கு பர்மிஷன் என்ன பண்ணுவ? பாட்டி, பாட்டி, உடனே காத்தில் வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏத்தி வச்ச மெழுகான கோர புல்லோ.
நொடியில் வானவில் அதிர்ச்சாயே பார்க்கல் மரநொடியில். உனக்கு தெரியுமா நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன். என்னண்ணா இவரு சுத்தம் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். இல்லம்மா ஒன் மோர் போலாம் போலாமா? ஆ ரெடி. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். அம்மா கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுற, நல்லா பயப்படுமா? ஒன் மோர் போலாம். ரோலிங் சார். ஆக்ஷன்மா. இல்லம்மா இல்லம்மா ஒரே ஒரு ஒன் மோர் போலாம், லாஸ்ட் டேக். சார் எப்படி தான் சார் பண்ணணும்? அதாவது ஒரு உருவத்தை பார்த்து பயப்படணும். நீ பார்த்த உடனே பயம் அப்படி வரணும். பயம் பத்தல, ஒழுங்கா பண்ணிடுவல்ல? ஓகே சார், இந்த வாட்டி பண்ணிடுவேன் சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஆக்ஷன்மா. அவுட் ஆஃப் ஃபோக்கஸோட பேர் பாடி பாத்தீங்கல்ல, எப்படி பக்கா காட்டு பண்ணி காட்டு பண்ணி காஸ்ட்லிப்பா. காட்டு நியூயா அங்க கட்டிங் போட்டா காலைல 5 மணி கரெக்டா வரும். நேத்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்படியா? டேய் திவ்யா போய் எழுப்பிடு போ. சரி போ. நீ ஆனா தகிட 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 தண்டானா இருநே மலியில் ஒளியும் இனது தேண்டானா தகிட 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 தண்டானா கோவனம் அடிக்கடி அவுருது தண்டானா. அண்ணா அண்ணா திவ்யா திவ்யா எங்க வந்து படுத்திருக்காங்க பாருங்க. திவ்யா திவ்யா வர மாட்டேன் சார். அந்த லொகேஷன் பத்தி நீங்க சொல்லும் போதே அந்த மண்டபத்துல அந்த பாட்டி மூஞ்ச பார்த்தேன். அப்புறம் அந்த பங்களா ஷூட்டிங்லயும் அதே பாட்டி மூஞ்சுதான் பயம் மூத்துச்சு. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். இனிமே அந்த லொகேஷனுக்கே நான் வரமாட்டேன். ஷூட்டிங் எடுக்கிறதுதான் இங்க இருங்க. என் ஹெல்மெட் அங்க கூட்டாதீங்க. நான் வரமாட்டேன், புரிஞ்சுக்கோங்க சார், பிளீஸ் சார். நான் வரமாட்டேன். என்ன கடவுள் இது கட்டியாமா? ஒரு ஹீரோயின ஒரு பில்டிங்ல கூட்டி போறாங்க. டைரக்டர் நைட் ஷூட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டே நல்லா நடிச்சாங்க. நெக்ஸ்ட் டே வெரி ஹாட் இஸ் த பாடி ஃபீவர். என்னமோ கரெக்ட்ன்ற மாதிரி தோணுது. ஆமா, ஒரு தடவை பகல்ல கொண்டு போய் காமிச்சேன்னு வச்சுக்கோ.
சரி ஓகேமா ஓகே ஓகேவா அப்ப நீ கிளம்புமா வேற ஏதாவது அதுக்கு ஓகே சொல்லணே பங்களாவில் எடுக்க வேண்டாம்ன்றதுக்கு ஓகே நீங்க வேற சரி வாங்க நம்ம போலாம் சரி சரி எங்க போறீங்க பாட்டி பாட்டி உங்க பங்களா அந்த மலைக்கு முன்னால தானே இருந்தது எங்க உங்க பங்களா பங்களாவை காணோம் கிழக்கால இருக்க பங்களாவா மேற்காலத்தை என்ன எப்பறா கிடைக்கும் ஷூட்டிங்ல கூட என்ன பயந்த மாதிரி நடிக்க சொன்னாங்களே அப்ப இந்த பாட்டி தான் சார் அந்த பயம் ஊத்துச்சு என்ன டைரக்டர் வாய பேராரி சார் சாமத்தில வருவண்டி காவு வாங்கத்தான் துடிப்பண்டி கால் இல்லாம நான் பரப்பண்டி கழுத்தை நெறிக்க வரவா உன் கண்ணை குட்டிக்கு விடவா உன் மூச்ச நிறுத்த வரவா உன்னை முண்டமாக்கி விடவா வரவா உன் பேச்ச நிறுத்த விடவா உன் சங்க கடிக்க வரவா உன் ரத்த துடிக்க விடவா உன் குடல உருவி ஓட விட்டு துண்டு துண்ட கூறு போட்டு கோப தனிய உயிரை எடுக்க வரவா நான் செத்து போன பணத்தில் இருந்து எழுந்து வந்த பேயினி எழுந்து போன மூஞ்சோட வந்திருக்கும் பேயினி போற படைய கடிக்க போற போற பள்ள பாரு மத்த வாட என கடிச்சா நாக்கு எனக்கு நீளுண்டே எங்க போனீங்க எல்லாரும் எங்க போனீங்க இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு வந்துருங்க பிளீஸ் என்னால முடியல என்ன காப்பாத்துங்க யாராச்சும் வாங்கல கேமரா ஒளிச்சு வச்சு எடுக்கிறேன் ஹிடன் கேமராவில் எடுக்கிறேன்றிய ஹிடன் கேமராவில் எது எடுக்கணும்னு எனக்கு தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் ஆள மதிக்கிறியா நீ எடுத்துட்டா இப்போ படுத்துட்டா என்ன பண்ணுறது அன்றைக்கே சொன்னால ப்ரோ என் இன்ட்யூஷனில் தான் சொல்லிது வேணான்னு இப்போ பாருங்க எந்திரிக்க மாட்டா வரவும் மாட்டா என்ன தான் பண்ணுவீங்க சரிப்பா பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் காரில் தூக்கி போட்டு கிளம்புவோம் வாங்க என்ன கார் தான் ரெண்டு நாளாக ஸ்டார்ட் ஆகலையேண்ணே நீ போய் சாமியார் கூட்டுவா போடா நான் வரமாட்டேன் நீ நடந்து போயிருந்துக்கா ஓடி போய் கூட்டுவாடா போடா ஏமா இது பெட் இல்லை பாத் டப்பு ஹீரோயினா போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்களே தலைவலியா போச்சு அவங்களோட சமாளிக்கிறது ஏய் பியூட்டி நீ என்ன இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்த ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்ன பிரச்சனை பியூட்டி அது இல்ல பாட்டி நேத்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக கேமரா மறைச்சு வச்சு எடுத்தோம் எந்திரிக்க மாட்டா இது பயந்துட்டா போல நடுங்கிட்டு இருக்கா கொஞ்சம் என்னன்னு பாருங்க பாட்டி அவ்வளவுதானே ஏ திவ்யா திவ்யா உன்னதான் எழுந்துரு பாத்தியா மருந்து மாத்திரை கிடையாது விபூதி கிடையாது வேப்பல கிடையாது இதுதான் என் பியூட்டின்றது நீ செம்ம பியூட்டி சரி நான் வரேன் சொல்றல Thank you.
யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் சரியா போச்சு. ஷூட்டிங்கு வந்தமே வாழ்ந்தமா செத்தமானு கூட வந்து பார்க்க மாட்டேங்க. எனக்கும் படப்பிடிப்புக்கு வரணும்னு ஆசைதான், ஆனால் அப்பா கேரளாலேருந்து இன்னும் வரல. உங்களுக்கு தான் தேவையான அரிசி பருப்பெல்லாம் அப்பா வாங்கி வச்சுட்டாருல்ல? அதெல்லாம் கொடுத்துட்டீங்க சாமி. இங்கே இப்படி ஒரு பங்களா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் முதல் நாள்லேருந்து ஷூட்டிங் எடுத்துருப்போம்ல. எந்த பங்களா? இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு குடிசை கூட கிடையாது. இவர் கோயிலை விட்டே வெளியே வரலன்னு நினைக்கிறேன், அதுதான் இவருக்கு தெரியல. சாமி, இந்த பாட்டி இதுதான் அந்த பங்களா, சூப்பர் பங்களா இது. பாட்டியா? தோ நிற்கிறாங்களே, தெரியல. சார், சாமிக்கு ஃபோக்கஸ் அவுட்டு. அதை நீ சொல்றியா, மூடு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய. எல்லாம் ஓடிடுங்க. என்ன சாமி, என்னாச்சு? கோயிலுக்கு வந்துருங்க, இல்ல சென்னைக்கே ஓடிடுங்க. சொல்றதுக்கு எழுந்த போயிருங்க. மண்டவோட பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே டிஸ்டர்ப்டா. மண்டவோட கொஞ்சம் எடுத்துக்கோண்ணா. நீ எத்ததுக்கு எனக்கு எதுக்குடா டாங்க்ஸ். நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பங்களாவும் இல்ல அந்த பாட்டியோ இல்ல, எல்லாமே ஃபேக்குன்னு. கோ, எனக்கு ஏதோ தப்பா படுது, எதுவுமே சரியில்லை. திவ்யா, கோ போயா. கார் தான் ஸ்டார்ட் ஆகாது. வாழ்க்கை இப்படி ஆகும்னு. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பின் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். உங்க பேரு காக்கி இந்த வரிசையில ஆரம்பிக்குதா? ஆமா சாமி, என் பேரு கணேசன். நீங்க கலைத்துறையில தானே இருக்கீங்க? ஆமாங்கய்யா, நான் டைரக்டர் ரங்கா சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாமி, நான் இப்ப ஒர்க் பண்ற படம் நல்லா வருமா? என் ஜாதக கணக்குப்படி உங்க படம் நல்லா வரும். சரிங்க ஐயா. ஆனா நீங்க படத்துக்கு புக் பண்ண ஹீரோயின் தான் சரி வருமா சரியா வருமாங்கிறது சந்தேகமா இருக்கு தம்பி. அப்படின்னா எங்க படம்? பிரசன்ன ஜாதக கணக்குப்படி உங்க படம் வெற்றி படமா அமையும். உங்க மொத்த குழுவுக்கும் எல்லாருக்கும் இது பேரும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க ஐயா, வருங்காலத்துல நான் சினிமால நல்லா வருவேனா சாமி? வருங்காலத்துல சினிமாவே நல்லா வராதே தம்பி. சாமி, அதாவது தமிழ் சினிமாவில் ரெண்டு பேர் வருவாங்க, தமிழ் ராக்கர்ஸ் டெலிகிராம்னு வருவான், இன்னொருத்தன் இந்த கருப்பு சிகப்பு விடுவு காலத்தை சொல்லிட்டு போயிட போறான். சொல்லிட்டாரு சார். நம்ம எப்படி சார் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படத்தை எடுக்க போறோம்? நான் எடுப்பேன், என்னால மட்டும்தான் முடியும். சார், நீங்க திமிரு எடுத்தவர், வெறியோட டைரக்ஷன் பண்றவர், நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க சார். நீ பொழச்சுக்க, வண்டி எடு.
நான் தான் கொடைக்கானல், கொடைக்கானல் தான் நான். அண்ணே தம்பி மட்டும் சொல்லுச்சுனா 40 காட்டருமைய தோத்தோன்னு பத்தி கொண்டாந்து கேமரா முன்னாடி நிப்பாட்டிடுவோம்ல, தம்பிக்காக நாங்க எதை வேணாலும் செய்வோம்ல. கதையே என்னன்னு தெரியாம காட்டரும்பு கொண்டு வரேன், நாட்டரும்பு கொண்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு ஏற்கனவே டைரக்டர் சொல்லிருக்காருண்ணே. டைரக்டரை பத்தி நானே பெருமையை சொல்லக்கூடாது. டைரக்டர் கதையை நம்பி மட்டும் படம் எடுக்கிறவர். அதே மாதிரி ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அதுலயும் ஹீரோயின் செலக்ஷன் செம சூப்பர். படத்தோட விளம்பரத்தை பார்த்தேன், ஹீரோயின் அப்படியே நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கா. என்ன ஜமீன் வளருது. ஆமா ஷூட்டிங் எப்போ? அண்ணா நாளைக்கு தானே ஷூட்டிங் வச்சிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் 4 PM ரிஹர்சல் வச்சிருக்கேன். இந்த ஹால்ல தான். இந்த இடம் ரொம்ப சின்ன இடமாச்சே. அனுசரித்து தானே பண்ணணும். நம்ம பங்களால வந்து பண்ணிக்கோங்க. பெரிய ஹாலு, மொட்டை மாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சொத்தி மலை, நல்லா பண்ணிக்கலாம் ரிஹர்சல் அங்க. சரி நான் டீமோட வந்துடுறேன். அப்புறம் சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன ஒருத்தர் பார்க்க வராரு, பார்த்துட்டு நான் கிளம்புறேன். சரி அப்பி டான்ஸ் பார்க்க நான் முதல்ல வந்துறேன். முதல் விசிறியே நான் தான். சார் நீங்க ரூம் ரெஸ்ட் எடுங்க சார். நானும் சாங் பிடிக்க வேண்டியது இருக்கு. வரேன். வாங்க. ஈவினிங் 4 மணிக்கு வந்துடலாம். சரி. ஏனே காயத்துல பார்த்த கதைநாயக வேட்டையாட போறியலோ? பல நூட்கள் இன்றும் மாதி முதலனை என்றும் கேட்டும் நம் தமிழன் வீரம் தான் கல்வெட்டு சுற்றத்தால் மரியாதை அவங்களா மரியாதை வச்சா அதுக்கு நான் என்னமா பண்றது? என்ன சந்திக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே? ஆர்டிஸ்ட் தான், ப்ராஸ்டிடியூட் இல்ல. ஆர்டிஸ்ட் தான், நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்துருவாங்களா? போருக்கி. ஏய் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. உன்னை பத்தி பத்திரிக்கையில எழுதின எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். மீடியால ஒரு சில பேர் அப்படி எழுதினால நான் அப்படி ஆகிட முடியாது. என்னடா இவ ரொம்ப பேசுற, அடங்க மாட்டா போல. தூக்கி மெத்தையில போடுங்கடா. ஏன் நீ அத்தலா
எனக்கு கற்பு போய் தான் உயிர் இருக்கணும், அப்படி ஒரு உயிர் எனக்கு தேவையில்லடா. ஜமீன்தார் மற்றும் நடிகை மீரா கொலை வழக்கில் இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு இபிகோ 302 செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்ப எங்க அப்பா தப்பு பண்ணல? இல்ல, அந்த ஜமீன்தார் பண்ண தப்புக்கு உங்க அப்பாவ தூக்குல போட்டாங்க. ஒரு ஆத்மாவா நான் எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா என்னால காப்பாத்த முடியல. அடி பாவி, எங்க அப்பா உயிரை எடுத்துக்கிற, இப்ப ஷூட்டிங்ல வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, என் குடும்பம் உனக்கு என்னடி பாவம் பண்ணுச்சு? நான் கெடுத்தனா? ஒரு நல்ல கதை வச்சிருக்க, அத ஒழுங்கா டைரக்ட் பண்ண துப்பு இல்ல. உன் கூட ஃபுல்லா டைரக்ஷன்ல இருந்து ஹெல்ப் பண்ணது நானு. ஏய், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஆர்டிஸ்ட், நான் டைரக்டர். என் கதையை எப்படி டைரக்ஷன் பண்ணனும் எனக்கு தெரியும். இதுக்கு அப்புறம் என் கதையில நீ தலையிட்டேன்னு வச்சுக்கியா? அப்படியா? இனிமே யார் டைரக்ஷன் பண்றதுன்னு நான் முடிவு பண்றேன். இந்த சாமி சொல் எப்படி வந்தது? இந்த செட்டி யார் போட்டா? கேமரா ரோலிங் சார், ஆக்ஷன். கட். நிதின் என்ன அடி அடிக்கிற? அடிக்கிற அடியில உள்ள இருக்கிற போய் வெளியில வரணும். அத குடு. அடிக்கிற அடியில நம்மளே வெளில போயிடுவோம் போல இருக்கே. இந்த புடி. ரெடியா? கேமரா ரோலிங் சார், ஆக்ஷன் 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 ஆக்ஷன். மானிட்டர் பார்க்கலாமா? போலாம். ஆக்ஷன். ஒண்ணுமே புரியல நிதின், முன்னாடி எல்லாம் எதை பார்த்தாலும் வட்டமா தெரியும், இப்போ சதுரமா தெரியுது. என் மூளைக்கு என்ன ஆச்சுனே தெரியல. என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, நீ அதே மைண்ட் செட்ல இருக்க, முதல்ல அதுல இருந்து ரிலீஃப் ஆகு. ஓகே 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 ஓகே, டேக் போலாம். ஷூட்டிங் இருக்கு, தொடங்க. வெட் கிளாத் கொண்டு வரலையா? கையை வச்சு தொடச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா பொசிஷன் போங்க. நான் கண்ணாடி கட்டுறேன். ஆ ஓகே ஓகே, தேங்க்ஸ். நான் டேக் போலாமா? ஒரு நிமிஷம். என்ன விக்கி, எதுக்கு இப்ப விக்கி கூப்பிட்டு இருக்கற? ஃபீல்ட்ல கார் இருக்கு. அது எதுக்கு அவன்ட சொல்லிட்டு இருக்கற? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? தம்பி, நீங்க வேற லெவல் தம்பி. கதை சொல்லும் போதே ஒரு உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, என்னதான் பண்றாங்க, அப்படியே வந்து ஷூட்டிங்க வந்து பார்ப்போம். அப்படியே ஹீரோயினையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்து பார்த்தா இங்க யாரையும் காணா. கோயிலுக்கு போய் சாமியவாது பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அவரையும் காணா. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சரி, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா எல்லாருடைய ஃபோனும் நாட் ரீச்சபிள். சரி, என்னதான் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி கிளம்பிடலாம்னு பார்க்கறேன். இந்த காடே அதிர்ற மாதிரி ஆக்ஷன் ஒரு சத்தம் தம்பி. அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் வேலையாட்கள் தானே டேரக்டர் சொல்ற பேச்சை கேட்பாங்க. இங்க நீங்க அப்படியே திரும்பி பாக்குறிய, கார் போகுது தம்பி. பேயே வந்து டைரக்ட் பண்ற மாதிரி பேய்த்தனமா பண்றீங்க. உங்க லெவலே வேற லெவல் தம்பி. சொல்லவே முடியல என்னால. தம்பி, நீங்க பெரிய டைரக்டரா வருவீங்க தம்பி. நீங்க டைரக்ட் பண்ற படத்துல ஹீரோயினி பூரா முதல்ல எனக்கு தான். மாறி பொண்ணுங்களுக்காக படம் எடுக்க வர புது ப்ரொடியூசர் ஆளு தாண்டா. இங்க இருக்க மத்த நல்ல ப்ரொடியூசருக்கு கேட்ட பேர் உனக்கு வேணும்னா 1000 ரூபாய் 10000 ரூபாய் 1 லட்சம் கொடுத்து ஆசையை தனிச்சு வழிதானே.
வணக்கம், எப்படி இருக்கீங்க? தம்பி பாபா நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? புயல் வேகத்துல இருக்கணும். இதே மாதிரி நீ பண்ணணும். டூப் போட்டு பண்ணிக்கலாம். டூப்பா? நீ தான் பண்ணணும். நீ தான் ஹீரோ. அவங்களை பார்த்து அப்படியே பண்ணு. அடிபடும் மாஸ்டர், ஏற்கனவே அப்படி ஆயிருக்கு. சிவனே, கடவுளே, ட்ரை பண்ணுப்பா. முடியாது மாஸ்டர், ப்ளீஸ். இவங்க அப்பா என்கிட்ட நல்லா ஃபைட் பண்ணான், இவன் இப்படி பயப்படுறான். ஃபைட்டர் பையன் மாதிரியா இருக்கான். கொடுமா. எதுவுமே பண்ண முடியாதுங்கறான். ஒரு சம்மர் சால்ட் அப்படி அடிச்சு அப்படி நின்னா தானே அப்படி சிங்க மாதிரி இருக்கும். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ராமா மாஸ்டர், ஒரே நிமிஷம் பேசி பாருங்க. ட்ரைனிங் கொடுத்தா எடுக்கணும். இல்ல ப்ரோ, டூபே Hey!
டேய், அந்த ஹீரோயின் கூட அந்த நிக்க வை. சூப்பர் நிதின், எங்கேயோ போயிட்ட. ஒவ்வொரு அடியும் பேய் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே. நிதின், அந்த அந்த மலையை பாத்தியா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. அப்புறம் அந்த இலைங்கெல்லாம் பாத்தியா, எவ்வளவு பச்சை பசுமையா இருக்குன்னு. ஹேய், நம்ம டைரக்டர் ஸ்பாட்ல ஸ்கிரிப்ட் தர மாட்டாரு. உன் கையில எதுவும் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரா என்ன? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஹேய், சத்தியமா ஒண்ணும் புரியல, என்ன சொல்ல வர? நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் நிதின், ஐ லவ் யூ. லவ்வா? என்ன பிராங்கா? எங்க கேமரா? டேய், எங்க? அங்கயா? எங்கிட்டே பிராங்கா, அங்க தான கேமரா வச்சிருக்க. டேய் நிதின், நிதின் ப்ளீஸ், நிதின் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. கேமரா எங்க? எனக்கே தெரியுமே எங்கடி கேமரா வச்சிருக்க. புரியலையா? நான் உன லவ் பண்றேன்டா திவ்யா. சினிமாவில் சாதிக்கிற வரைக்கும் இந்த லவ், கல்யாணம் எதுவுமே வேணான்ருக்க. என்னோட சந்தோஷத்துக்காக அப்பா, அம்மா, தங்கச்சி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இது சரிப்பட்டு வராது திவ்யா. ஏன், சூரிய ஜோதிக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா? அதிர்ச்சால் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா? அவங்கெல்லாம் பண்ணாங்க, சாதிச்சாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. நாமளும் இந்த லெவலுக்கு வருவோம், அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். இங்க பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த டாபிக்கை இதோட விட்டுரு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் 3 வருஷமா யூடியூப்ல ஒன்னா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை வருஷத்துல நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லையே, இப்ப மட்டும் என்ன? உண்மையா சொல்லுனா, நேத்து நீ பண்ண அந்த ஃபைட் தான். தான் கூட பழகுற பையன் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஹீரோவா தெரிவான். எனக்கு அந்த ஃபைட்ல நீ ஹீரோவா தெரிஞ்ச. சோ ஐ ப்ரோபோஸ்டு யூ. நீ என்ன லவ் பண்ணிதா கூட நான் யோசிச்சிருப்பேன், ஆனா நீ லவ் பண்ணது என்னோட ப்ரொஃபஷனல். படம் முடிட்டோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். காதலா இனி கூடலா, கேள்வி என்பது நீயடா. மானிடா நான் தேனடா, என்னை முழுசா எடுத்து நீயே ஆளிடா. இரவிலே வாட்டி வதைப்பதேனடா, பகல் முழுவதும் உந்தன் நினைப்பே தானடா. பூக்கள் பூக்கும் ஓசை கேளடா, சத்தம் தானடா. பார்வைகள் தீ கணலாய் பாயுதே, உனது அதை எழுதிட தோணுது. சொல்லாமல் சொல்கிறாய், கொல்லாமல் கொள்கிறாய். என் மனது அது உனது, மாஸ்டர் மூமெண்ட் வரலாம் ஏட்ட சொல்லு. ஆமா, எப்படி சொல்லுங்க, பயங்கரமா பண்ணுவார். காதலா காதலி எல்லா ஹீரோக்கும் ஃபைட்டுக்கு மட்டும்தான் டூப்போ பவரோ தேவைப்படுது, ரொமான்ஸ் அவனுங்களே பண்ணிக்கிறானுங்க. இந்த டயலாக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோ, சரியா? சரி, ஓகே சார். மழை வர்ற மாதிரி தெரியுது. ஏய், இங்கே வா.
சார். இந்த சீனோட அந்த டயலாக்ஸ் எல்லாம் இந்த பொண்ணை தனியாக கூட்டு போய் இன்சர்ட் எடுத்துட்டு வந்துரு. மழை வர்ற மாதிரி இருக்குது, நான் எல்லாரையும் கூட்டிட்டு பங்களாவுக்கு போறேன். சரியா சார்? தனியாவா? ஏய் போன்னு சொல்றல்ல. சார் கிளைமேக்ஸ். அண்ணா இது என்னது? நம்ம படுத்து கிளைமேக்ஸ். நம்ம படுத்து கிளைமேக்ஸா? இது இல்லையே கிளைமேக்ஸ். அன்னைக்கு கோயில நடந்து போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு இதை விட நல்ல கிளைமேக்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க தானே சொன்னீங்க? நான் சொன்னா? நீங்க தாங்க சொன்னீங்க. எங்க வச்சு? கோயில வச்சு. நீங்க தான் சார் சொன்னீங்க. கோயில வச்சு நான் எழுதுனா? கோயில் வச்சு நான் தான் எழுதுனா? சொல்லிட்டு மாத்தி எழுதுனீங்களே. சரி நீங்க போங்க, நீங்க போங்க. சார் ஷார்ட் ரெடி சார். ஆ அண்ணே என்ன சொன்னீங்க சார்? ஷார்ட் ரெடின்னு சொன்னேன் சார். அண்ணே தம்பின்னு தானே கூப்பிடுவீங்க சார்? உங்கள் திறமைக்கு கொடுக்குற மரியாதை சார். தேங்க்ஸ் சார். ஆ அண்ணே நீங்களும் சார்ன்றீங்க. இன்னும் கிளைமேக்ஸ் தான் எடுக்கணும்னா இவர் நம்ப மாட்டுறாரு. அண்ணே இன்னும் எவ்வளோ எடுக்க வேண்டியிருக்கு? கிளைமேக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க? எல்லா எடுத்தாச்சு பேரும் கிளைமேக்ஸ் தானே எடுக்கணும். அண்ணே எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் முதல்ல காமிங்க. எதுக்கு சார்? என்ன தகதமையே சார்? ஒரு நிமிஷம் இருக்கு சார். அண்ணே எடுத்த வரைக்கும் ஃபுட்டேஜ் காட்ட முடியுமா முடியாதா? இந்த சாங் எழும்போது பின்னாடி இந்த பில்டிங்க காணோம், என் ஃபேஸ்ல இருந்த மேக்கப்ப காணோம். பாத்தீங்களா திவ்யா கையில இருந்த மண்டை ஓட்ட காணோம். ஏய் நிதின் நீ சுத்தின நிஞ்சாக்கியும் காணோம் பாரு. டேய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஒழுங்கா காப்பி பண்ணியா இல்லையாடா? ஒண்ணுமே வரல சார். ஒழுங்கா காப்பி பண்ணலன்னா கார்டு எரர் தான் சார் வரும். இது ஏதோ சிஜி பண்ண மாதிரி இருக்கு. இது எல்லாம் அந்த பேயோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். என்ன தகதமைக்கு பேய் படம் எடுக்கிறோம் சொல்லிட்டு இங்க பேய் கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ கேக்குறப்பெல்லாம் நான் பணத்தை போட்டு விட்டேன். அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஷார்ட் பிலிம் எடுக்கிறவன் எங்க முழு படத்தை எடுக்க போறான்னு. என்னத்த சொல்றது, என் புத்திய எதை கொண்டு அடிக்கிறதுன்னு அடிபட்டு. அண்ணே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்படி எதுவும் இல்லைனா உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்புண்ணே. யோ நீங்கள் எதையோ பண்ணி தொலைங்கியா? நீங்கள் பேச பேச எனக்கு நெஞ்சு வலிக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதை மீறி ஏதாவது இஷ்யூஸ்னா அப்பா கிட்ட நான் பேசி பணத்தை நானே செட்டில் பண்ணுறேன். ஆனா என்னதான் ப்ரோ நடக்குது? ஆர்டிஸ்ட் தான், ப்ராஸ்டிடியூட் இல்ல. ஆர்டிஸ்ட் தான், நீ கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வந்துருவாங்களா? ஏ சத்துரே! அப்போ அந்த பாட்டியை கண்டுபிடிச்சாதான் நமக்கு கரெக்டான ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஒரு ஆன்மா 60 ஆண்டுகள் தான் இந்த உலகத்துல இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 20 வயசுலயோ 30 வயசுலயோ இறந்து போயிட்டா பாக்கி உள்ள ஆண்டுகள் இந்த உலகத்திலேயே தான் சுத்தி சுத்தி வரும். அதுக்கு பேரு நம்ம ஆவி, பேய் இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிறோம். அந்த ஆன்மா பண்ண நல்லது கெட்டது, அதோட முன்னோர்கள் பண்ண பாவ புண்ணியம், இதை பொறுத்துதான் அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகும், இல்லைன்னா அடுத்த பிறப்பெடுத்து பூலோகத்துல வாழும். என்னால கூப்பிட்டு வர வைக்க முடியாதுன்னு எந்த ஆவியோ பேயோ இது வரைக்கும் இருந்ததே இல்லை. நான் கூப்பிட்டு அந்த ஆவி வரலன்னா ஒன்னு மேலோகத்துல போய் சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ கலந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அடுத்த பிறவி எடுத்திருக்கும். நீங்க இன்னுமே அந்த பேய தேடி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே அண்ணே, நான் 35 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேண்ணே. எங்கள் எல்லா லைஃபும் உங்கள் கையில் தான் இருக்கு.
இன்னொரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கண்ணே. தகதமைக்கு நான் ஒவ்வொரு 100 ரூபாயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா? இனிமே உன்னை நம்பி நான் 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டேன். இங்க இருந்துகிட்டு இந்த புட்டேஜை தேடுறேன், சூட்டி வைக்கிறேன்னு எந்த வேலையும் அதை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். காலையில எல்லாரும் முதல்ல கிளம்புற வேலையை பாருங்கயா. சினிமாவை தவிர வேற எதையும் கத்துக்கவும் செய்யலாம், செய்யவும் பிடிக்கலப்பா. அதுக்குப்பா வந்தோம், அவங்கிட்ட கேட்டு நான் போய் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டானோ, என்ன அழிச்சிட்டா அப்பா, ஏதாவது பண்ணுப்பா, ஏதாவது பண்ணுப்பா. ஹீரோயினுக்காக படம் எடுக்க வந்தோம், இப்போ பணமும் கிடைக்காது, ஹீரோயினையும் கிடைக்காது. ஏன் ஹீரோயின் கிடைக்காது? ஹீரோயின் கிடைக்கும். அவனை விட்டு
பண்ணீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தவறான எண்ணத்திலும் நான் அவளை தொடல. உங்களை வர வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு போராடி எங்களால முடியல. உயிரை கொடுத்து நாங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் இப்ப ஒழுங்கா இல்ல. நீங்க வந்தா மட்டும்தான் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கரெக்ட் ஆகும்னு நினைச்சோம். அதனாலதான் அவகிட்ட நான் அப்படி நடந்துகிட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கும் அந்த ஜமீன்தாரால இப்படி நடந்திருக்கு. இன்னமும் இதை நீங்க நம்பலன்னா இப்பவும் நாங்க இதை கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதோ அங்க பாருங்க. சினிமாங்கிறது ஒரு நல்ல மீடியம். ஏண்டா அதுல கற்பழிப்பும் குளியல் அரிசியுமா எடுக்கிறீங்க? உங்க அப்பா அந்த காலத்துல எவ்வளவு நல்ல கதை உள்ள படலை கொடுத்திருக்காரு தெரியுமா? இது என் கதை, இதுல நீ தலையிடாதன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கேன். இது உன் கதையா? இந்த கதையை உனக்கு கொடுத்ததே நான்டா. நீ கதை சொல்லும் போது ப்ரொடியூசரை ஓகே பண்ண வச்சது நானு. டக்குனு கரெக்டாவது ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்த உடனே சமய ஒரு கிளைமேக்ஸ் தோணுது. கிளைமேக்ஸ் மாத்தி எழுதலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்க, மிராக்கலாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீ போகும்போது ஃபுட்டேஜில் நீ கொடுத்த எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இதான் நீ உதவி பண்ணுறதா? எங்க போற? என் 35 வருஷம் கோ டைரக்டர் சர்வீஸ்ல. நான் டைரக்டரும் ஆகல, கல்யாணமும் ஆகல. நான் போய் என் பியூட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது பேய்யா. நீங்களா கல்யாணம் பண்ணிட்டு பேயின் தெரிஞ்சு வாழ்றீங்க? நான் பேயின் தெரிஞ்சா கல்யாணம் பண்ணி வாழ போறேன்டா. போடா கோ. அந்த பாட்டியை மட்டும் நீ கல்யாணம் பண்ண, ட்ரோல் வீடியோ போட்டே சாவடிப்பாங்க. பறக்க
நம்சி.